Hi friends, welcome to Imperfect Cooking Show. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பிரியாணி மசாலா. இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. அது எப்படி பண்ணனும் பார்க்கலாம். தேவையான பொருட்கள். கிராம்பு 2 டீஸ்பூன் எடுத்துக்கேன். ஏலக்காய் 2 டீஸ்பூன். ஜாதிக்காய் 1. உலர்ந்த ரோஜா இதழ் 2 டீஸ்பூன். மராட்டி மொக்கு 2 டீஸ்பூன். பட்டை 4 டீஸ்பூன். சோம்பு 1/2 டீஸ்பூன். பிரியாணி இலை 6-8 இலை. மிளகு 3 டீஸ்பூன். கல்பாசி 1 டீஸ்பூன். ஷாஹி ஜீரா காலா ஜீரான்னு சொல்லுவாங்க 1/2 டீஸ்பூன். சீரகம் 1 டீஸ்பூன். நட்சத்திர சோம்பு 4 டீஸ்பூன். ஜாவித்ரி 2 டீஸ்பூன். தனியான்னு சொல்லுவாங்க வரகொத்தமல்லின்னு சொல்லுவாங்க 1/2 டீஸ்பூன். நான் இங்கே ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 by 1 நான் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தனியா ஆட் பண்ணியிருக்கேன், செகண்ட் இப்போது பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ஆயிலெலாம் எதுவும் சேர்த்தக்கூடாது. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வீட்டில் அரைக்கிற பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன், ஸ்டோர் பாட் அந்த அளவு டேஸ்டியாக இருக்காது. இப்போது கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டார் அனிஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சீரகம் காலா சீரா ஆட் பண்ணிக்கிறேன். ஜாவித்ரி ஆட் பண்ணிக்கிறேன். எதுவுமே ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். அந்த இதையும் அந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். பிரியாணி இலையை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு கிரைண்ட் ஆகும். இப்போ கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஒரு 2 to 3 minutes நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். மிளகு ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த ரோஸ் பெட்டல்ஸை இதில் ஆட் பண்ணி ரொம்ப லைட்டாக நீங்கள் சாட்டே பண்ணால் போதும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதில் இருக்க அந்த மாய்ஸ்சர் மட்டும் போயிடணும், ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல அதனால். இப்போது இந்த ஜாதிக்காயை எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணி அப்புறம் ரோஸ் பண்ணிக்கலாம். அப்போது நல்லா அந்த மாய்ஸ்சர்லாம் உள்ளே இருக்கிறதுலாம் போயிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போது இந்த மசாலாஸ்லாம் ரோஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு மிக்சர் எடுத்திருக்கேன், இது காஃபி பிளெண்டர். ஆக்சுவலாக நான் மசாலாஸ் மட்டும் கிரைண்ட் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமாக அரைக்கிறதுனா இதில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது, கோர்ஸ், மீடியம், ஃபைன், அந்த மாதிரி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நான் இப்போது கோர்ஸாக இதை கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை பிளேட்டில் கொஞ்ச நேரம் வச்சு ஆற வச்சிடலாம். லைட்டாக ஹீட் ஆகிருக்கும் இந்த மசாலாஸ்லாம் அரைக்கும்போது. அதையும் ஆற வச்சுட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய சீக்ரெட் ரெசிபி ஃபார் பிரியாணி. அது எடுத்து வைக்கிறது என்னோடய ஸ்மால் ஹெல்ப்பர், எப்போவுமே அவள் ஹெல்ப் பண்ண வந்துடுவா. இதுதான் என்னோடய பிரியாணி மசாலா ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.